தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்னா இது மாதிரி ஒரு பிம்பத்தை பெரிய அளவுக்கு கட்டமைச்சிட்டாங்க. இதான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து பெரியார் மண் அந்த மண்ணுன்னு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தீண்டாமை இவங்க எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய சமூக நீதி பேசுகிறவங்க தானே, தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னவங்க தானே. இன்றைக்கும் வேங்க வயலில் போய் பாருங்கள், இன்னும் 100 நாள் ஆகிடுச்சு, வேங்க வயலில் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி திமுகவுடைய அமைச்சர்கள் எப்படி பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயாநிதி மாதிரி என்ன சொன்னார், நாங்கள் என்ன புறம்போக்குகளா, நான் என்ன 3ஆம் தரமா, நான் தாழ்த்தப்பட்ட மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டார். ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார், நாங்கள் போட்ட பிச்சனர் ஒரு நீதிபதியினுடைய நியமனத்தை. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. தமிழக பாஜகவின் பட்டிலேனி மாநில தலைவர் திரு தடா பெரியசாமி அவர்கள், வணக்கம். 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 நீ திருந்தவே மாட்டடா. இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர்கள் வந்து நேஷனல் இருக்க எல்லா பார்ட்டியும் சேர்ந்து ஒரு மாநாடு ஆன்லைன்ல பண்ணாங்க. ஐயோ, மொத்த தத்துரும் ஒண்ணு கூடுதே, என் டியூட்டோரியல் விளங்குமா? 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? சமூக நீதிக்கு ஒற்றுமையாகவும் பிஜேபி சமூக நீதிக்கு எதிராக இருக்கு, அதை வந்து மக்களிடையே கொண்டு போய் அடுத்த தடவை பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வாயளவுல தான் பேசுது. நீ பேசும்போது உன் பேச்சு தேன வடியுது, அதை கேட்கறதா உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல, நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், தேவையில்ல. சமூக நீதிக்காக உள்ளபடியே ஒரு சிறப்பான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ கூட நாங்கள் இந்த வாரம் முழுக்க சமூக நீதி வாரம்னு கொண்டாடுறோம். பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? இவ மூத்தரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அதே மாதிரி அயோத்திதாஸ் பண்டிதர், சுவாமி சகஜானந்தர், வீரன் சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன், வீரமங்கை குயிலி, இவங்களை எல்லாத்தையும் போட்டோ வச்சு அவங்கள வந்து கொஞ்ச நேரம் அவரை பற்றி விளக்கி சொல்லி, பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. அதற்கு அடுத்தது ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. இனிமேல் ஏரியால் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு. பாட்ட மாத்துக்கடா. அடிமான கடந்தது அந்த காலம், திருப்பி அடிச்சு துவைப்பாது இந்த காலம். அதன் பிறகு அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் ஒரு கருத்தரங்கு நடந்து சொல்லியிருக்கிறார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அதை தாண்டி சமூக நீதின்னு வதட்டல பேசுறது இல்லை, சமூக நீதிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத அது முக்கியம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. கோபப்பட்டு ஒருத்தனை வளர்த்துட்டோமோ? சமூக நீதி பேசுறாங்க இவங்க வந்து, அம்பேத்கர் பெரியார் எல்லாம் சும்மா இவங்க உதட்டளவுல பேசுறாங்க. இந்தபடி நான் பேச மாட்டேன், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுவேன், காரணம் நான் கலைஞருடைய மகன். ஏபி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. அம்பேத்கருடைய வாழ்ந்த இடம், அவர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், லண்டன்ல படித்த இடம், அந்த இடத்தெல்லாம் வந்து நினைவு இல்லமா நினைவு சின்னங்களா மாத்தி அதை பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை புண்ணிய பூமியா மாத்திருக்கு. தலைவரே, டீக்கல்ல உட்காந்து வெட்டியா பேசுறீங்க, அங்க அவன் கோயில் பக்கத்துல ஒயின் ஷாப்ப மூடி பக்கா பாலிடிக்ஸ் பண்ணுகிறான். அவன் ஒயின் ஷாப்ப மூடுனா அவனுக்கு ஆப்போசிட்ட நம்ம என்ன மூடணும் அப்படிங்கறத யோசிங்கடா. எது அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டும் தான் கொண்டாடுவோம். அந்த 2 நாளை தாண்டி ஒரு முக்கியமான நாளாக ஒன்று கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, எனவே அந்த அரசியல் சட்டத்தை அவர் வரைந்து கொடுத்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் நவம்பர் 26 இன்னைக்கு இந்தியா கொண்டாடுகிற விதமாக ஏற்பாடு பண்ணவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். பட்டியல் சமுதாய மாணவர்களுடைய படிப்பு நல்ல தரமா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து இன்னைக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாணவர்களுக்கு. நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும்.
சார் இவனை என்ன என்ன பண்ணும் சார் செரும காட்டிக்கிறான் நிக்க வச்சு அடிக்கூடாது குனிய வச்சு இனிமே சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. இதை தாண்டி எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நிவாரண தொகையெல்லாம் வந்து 2 லட்சம் தான் இருந்தது, இன்னைக்கு 8 லட்சத்துக்கு மேலே மாற்றிருக்கிறாங்க. ஐயோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது. காணாப்பட்டின்னு ஒரு கிராமம், அங்கே போயிட்டு அங்கேயே அந்த மக்களோட போய் வந்து வீட்டில் சாப்பிட்டார். அது வெறும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் போய் சாப்பிட்றது பெரிய பெருமையாக பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டார், அக்கா நான் கூப்பிடுவேன் நீங்கள் வரணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேனே சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டார். தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்னா இது மாதிரி ஒரு பிம்பத்தை பெரிய அளவுக்கு கட்டமைச்சிட்டாங்க. இதான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, பெரியார் மண்ணு அண்ணா மண்ணுலாம் சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கை தான் மண்ணாக போயிருக்கு, அந்த பூமி இந்த பூமியெல்லாம் அதெல்லாம் இப்படி சொல்லவே கூடாது. பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அரசியல் வந்து பதவிக்காக ஆரம்பிக்கல, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த மாநில பேசுகிறப்ப முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கோ அதுக்காகவோ நாங்கள் வந்து திராவிடத்தை ஆரம்பிக்கல, பட்டியல மக்களுக்கு சமநிலை வரத்துக்காக தான் இந்த இதையே நாங்கள் ஆரம்பித்தோம், அதை முன்னெடுத்து தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் நீங்கள் நாங்கள் பிஜேபி 44 வருஷம் சொன்னீங்க, இவங்க அதை தாண்டி இருக்காங்க. சமூக நீதி பேசினவங்க என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலச்சாரதி. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தீண்டாமை இவங்க எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய சமூக நீதி பேசுகிறவங்க தானே, தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னவங்க தானே, இன்றைக்கும் வேங்க வயலில் போய் பாருங்கள், இன்னும் 100 நாள் ஆயிடுச்சு. திராவிட மாடல்னால் என்னென்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். வேங்க வயலில் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல, மலத்தை அதாவது பட்டியல் சமயம் வாழக்கூடிய அந்த பகுதியில் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இவன் ஆட்சி இன்னைக்கு திணறுது. இது எந்த வகையில் நியாயம்? அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கப்பா இல்லையா, கூடி குறுக வைக்கலையா, குற்ற உணர்ச்சியாக தோட்டலையா, கூவில வேறட வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? அதோட இல்லை, சேலத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் திட்டுறான், கோயிலில் அந்த ஒரு பையன் வந்து உள்ளே போனதுக்கு எவ்வளோ கேவலமாக திட்டினாங்கிறது யூடியூப்பில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பாக போகிறாங்க. ஐயோ 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி திமுகவுடைய அமைச்சர்கள் எப்படி பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயாநிதி மாதிரி என்ன சொன்னார், நாங்கள் என்ன புறம்போக்குகளா, நான் என்ன 3ஆம் தரமா, நான் தாழ்த்தப்பட்ட மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறேன். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.